சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக ஒரு வாஸ்து ரீதியான ஒரு அழகான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன் குறிப்பாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய தனி வீடு கட்டி குடியிருக்கிறவங்களில் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கிக்கிழமை இப்படிப்பட்ட நாட்களில் வீட்டோட தலைவாசல்னு சொல்லக்கூடிய நிலைவாசல் இருக்குது பாருங்கள் தலைவாசல் அப்படிங்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த தலைவாசலுக்கு கற்பூரம் மாலை போடுறது பூஜை பண்ணுறது பொட்டு வைக்கிறது சந்தனம் வைக்கிறது அழகுபடுத்தி ஒரு கோயில் எப்படி ஒரு மங்களமாக இருக்குமோ அந்த மாதிரி வீட்டின் தலைவாசலை மங்களமாக வைத்துக்கொண்டு அதற்கு பூஜை செய்கின்ற பழக்கமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது எப்படி எல்லாரும் பண்ணலாமா இதற்கு ஏதாவது ஒரு அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஸோ இப்போ தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாஸ்துவின் அடிப்படையில் மூன்று விதமான தலைவாசல்களை தீர்மானம் பண்ணுறாங்க ஒரு தலைவாசலுக்கு பேர் வந்து நவக்கிரக தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று குபேர தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சூரிய சந்திர தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த தலைவாசலில் இத்தனை பிரிவுகள் இருக்கா இதெல்லாம் இன்றைக்கி வச்சு கட்டுறாங்களா ஃப்ளாட் சிஸ்டத்தில் இதெல்லாம் நடைபெறக்கு சாத்தியம்தானா நான் சொல்கிறது வந்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வைக்கிற ஃபங்க்ஷனே எந்த பில்டரும் பண்ணுறதில்லை இன்றைக்கி எங்கே வேணாலும் போய் பாருங்கள் ஏதோ ஒரு ஆசாரியிட்ட ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அவங்க உடனே நிலையில் கொண்டு அங்கே பில்டிங்கில் போடுவாங்க அவங்களா ஒரு காலையில் இருந்தோன்னா நாலு பேர் தூக்கி நிறுத்தி ஆணி அடித்து முடிச்சிடுவாங்க அதாவது வீடு கட்டுறதுலேயே பார்த்திங்கன்னா மூன்று ஃபங்க்ஷன் நடக்கிறது பழக்கம் ஒன்று பூமியிடமிருந்து பெர்மிஷன் வாங்கிறதுக்காக ஏற்படுகின்ற பூமி பூஜை இரண்டாவது அந்த வீட்டை எல்லாம் கெட்டி முடித்து உள்ள செங்கல் வச்சு கட்டி கிச்சனை பிரித்து எல்லா ரூமுகளையும் தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் நிலைவாசல் தலைவாசல் வைக்கிற போது ஏற்படு நம்ம செஞ்சுக்கிற ஒரு பூஜை தலைவாசல் வைக்கிறதுக்குன்னே ஒரு பூஜை பண்ணுவாங்க ஐந்து மங்களமான பெண்கள் போய் இருந்து அவங்க கூட தலைவாசல் எடுத்து கொடுத்து பூஜை பண்ணி எடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த வாசலை நிலநிறுத்துவாங்க இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு இல்லை மூணாவது பூஜை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டை பால் காய்ச்சற போது ஏற்படுகின்ற ஒரு பூஜை இப்போ இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை எப்போ அந்த பில்டிங்க்கு வந்து பில்டர் பூஜை போட்டார் தெரியாது எப்போ வாசக்கால் வச்சாரு தெரியாது ஆனால் வீட்டை கொடுத்துருவாங்க இவங்க கீழே வாங்கிட்டு பாலை காய்ச்சிருவாங்க அந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டோம் இருந்தாலும் பழமை என்பது அழிந்து போகக்கூடாதுங்கிற காரணத்தினால நம்ம இதையும் சொல்லி வைக்கிறோம் பார்க்குறவங்க பார்க்கட்டும் தனி வீடு கட்டுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் இதை பார்த்து நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம் அதாவது இந்த நவகிரக தலைவாசல் அப்படின்னு சொல்லுகிறது என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த தலைவாசலில் வந்து மூன்று பிரிவுகள் மூன்று பேர் வச்சதுக்கு காரணம் மூன்றும் ஒரு முக்கியமாக உள்கூடு என்று சொல்லக்கூடிய அளவுகளை சொன்னாங்க இப்போ உதாரணமாக சொன்னிங்கன்னா இது ஒரு நிலக்கட்டை நில சட்டம் இது ஒரு நிலச்சட்டம் இந்த நான்கு சட்டங்களை சேர்ந்தது தான் ஒரு நிலை இருக்கும் இந்த நிலையோட உள்கூடு என்பது இது வந்து முப்பத்தி மூணு இது வந்து எழுபத்தி முப்பத்தி ஏழு இது வந்து எழுபத்தி ஒன்று இப்படி ஒரு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஏழுக்கு எழுபத்தொன்னுங்கிற சைஸில் ஒரு நிலையை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் நவகிரக தலைவாசல்னு அர்த்தம் இந்த நவகிரக தலைவாசலில் எப்போ நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இன்னும் கூட செய்திகளை சொல்லுகிற போது இப்படி நவகிரக தலைவாசல் வைத்துக்கொண்டு அந்த வாசலுக்கு நாம் சேர்க்கின்ற கதவு இருக்குது பாருங்கள் அந்த கதவில் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே எப்போதுமே கதவில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பிரிச்சிருப்பாங்க மேல் பாகத்தில் விநாயகர் படம் இருக்கும் நவகிரக தலைவாசலில் அதோடைய கீழ்பாகத்தில் காமதேனு படம் இருக்கும் இந்த ரெண்டும் சேர்த்துக்கிட்டு இந்த அளவுகளில் நிலையை வச்சு அது நீங்கள் சின்ன நிலையாக வைக்கிறீங்களா பெரிய நிலையாக வைக்கிறீங்களா நான் சொல்கிற அளவு உள்கூடு இந்த கட்டைக்கும் இந்த கட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உள்கூடு அளவு முப்பத்தி ஏழுக்கு எழுபத்தொன்று வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நீங்கள் கதவை மாட்டி அந்த கதவுக்கு நீங்கள் பூஜை பண்ணாதான் அந்த பூஜைக்கு அந்த இடத்துல அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது நவகிரக தலைவாசலுக்கு நீங்கள் எப்போ பூஜை பண்ணலாம் தினசரியும் பூஜை பண்ணலாம் நவகிரக தலைவாசல் வச்சு வீடு கட்டுறவங்க கிட்டத்தட்ட உள்ள வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் எவ்வளோ முக்கியமாக அழகாக பாதுகாப்பாக சூப்பராக நல்லா லட்சணமாக மங்களமாக செஞ்சுக்குவீங்களோ அதே அளவிற்கு இந்த தலைவாசலுக்கும் மரியாதை கொடுக்கணும் தலைவாசலுக்கும் தினசரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் ஒரு வாஸ்து விதி சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழுக்கு அறுபத்தாறு உள்கூடு முப்பத்தி ஏழுக்கு அறுபத்தாறு உள்கூடு வச்சு நீங்கள் ஒரு நிலையை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நிலை என்று சொல்லக்கூடியது குபேர தலைவாசல் என்று அழைக்கப்படும் அப்போ இந்த குபேர தலைவாசலில் பார்த்தீங்கன்னா கதவு எப்படி இருக்கும்னு கேட்டால் பாதிக்கு மேலே வந்து மகாலட்சுமி படம் இருக்கும் பாதிக்கு கீழே குபேரன் படம் அல்லது அன்னலட்சுமி படம் இல்லை ஒரு குடம் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க இது ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க ஆக இந்த குபேர தலைவாசல் என்பது மகாலட்சுமி மேலையும் கீழே வந்து குபேரன் அன்னலட்சுமி ஒரு குடம் குடம்புன கும்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கும்பம் இருக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு பேர் வந்து குபேர தலைவாசல் அப்போ இந்த குபேர தலைவாசல் வச்சு வீடு கட்டினவங்க என்னென்னக்கெல்லாம் பூஜை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த கதவுக்கு நிலைத்தலைவாசலுக்கு பூஜை பண்ணாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுக்கு அறுபத்தொம்போது இந்த முப்பத்தி மூணுக்கு அறுபத்தொம்போது உள்கூடு வச்சு நீங்கள் கட்டுற அந்த நிலை செய்கிற போது அதற்கு பேர் சூரிய சந்திர தலைவாசல்னு பேர் அப்போ இந்த தலைவாசலில் பார்த்தீங்கன்னா கதவுல மேலே மகாலட்சுமி அம்பாள் யாராவது திருப்பாங்க கீழே நாகபந்தம்னு சொல்லி அந்த நிலையிலேயே செய்கிறது உண்டு நீங்கள் பழங்காலத்து வீடுகளை பார்த்தீங்கன்னா நாகபந்தம்னு சொல்லி அந்த அடுக்கடுக்காக பண்ணிருப்பாங்க அதை வச்சு பண்ணிக்குவாங்க அதுக்கு பேர் சூரிய சந்திர தலைவாசல் இந்த தலைவாசல் வைத்து வீடு கட்டியவர்கள் எல்லாம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அந்த வாசலுக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட நவக்கிரக தலைவாசலுக்கு பூஜை பண்ணுகிற போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபட்டு வந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை நவக்கிரக தலைவாசல் வைத்து கட்டியவர்கள் பூஜை செய்கின்ற போது வீட்டிலேயே பார்த்து கொள்ள முடியும் குபேர தலைவாசல் கட்டுகிற போது நீங்கள் வேங்கடவனை திருப்பதிக்கு சென்று வழிபட்டு வந்த பெருமையும் அந்த அருமையும் அந்த பலமும் இந்த குபேர தலைவாசல் வைத்து வீட்டை கட்டிக்கொண்டு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வீட்டிற்கு தலைவாசலுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு விசேஷத்தை இந்த அமைப்புகளில் அந்த பூஜைகளின் மூலமாக நீங்கள் உணரும்படியாக இருக்கும் இந்த சூரிய சந்திர தலவாசல் அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை சூரியனுடைய நாள் அல்லது சந்திரனுடைய நாளாக இதில் ஏதாவது ஒன்றில் வைத்து நீங்கள் பூஜை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரொம்ப பக்தியான ஆள் எனக்கு ரொம்ப சாமி ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கடவுள் ஃபேருடையவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ சைஸில் வாசல் காலை வச்சு கதவுகளை வச்சு வீட்டை கட்டிக்கிட்டு அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க இதில் என்ன பலன் இருக்கும்னு தெரியல அது அவங்களுக்கு ஒரு மனதிருப்தி கிடச்சிருக்கும் அதற்காக அவங்க தொடரலாம் என்னை பொறுத்தளவு வாஸ்து சொல்லுகின்ற விஷயத்தில் என்னவென்று கேட்டால் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தலைவாசல் வைத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் பூஜை செய்து வரும்படியாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும் இது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி அந்த மகிழ்ச்சியை நீங்கள் இனிமேல் தனியாக வீடு கட்டுகிற போது இப்படிப்பட்ட அளவுகளிலே தலைவாசல் வைத்து அதை இப்படியெல்லாம் பூஜை செய்து வந்தீர்களானால் சுபிட்சம் பெறலாம் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்